வெல்கம் டு திண்டுக்கல் மாமியார் மருமகள் சமையலில் இன்றைக்கி சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடே மணக்கும் இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் வாங்க இதாக கிராமத்து ஸ்டைலில் நம்ம இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிதுன்னு இப்போ பார்க்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் வந்து நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் கருவாடு வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது இதுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிடுங்க நல்லா வந்து கருவாடு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு பாருங்க பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது அப்படியே இருக்கணும் லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அந்த ஹீட்லேயே வந்து கருவாடு வந்து நல்லா வந்து ஊறிட்டுருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம சுடுதண்ணி ஆறிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கருவாடு எடுத்துக்கோங்க கருவாட்டோட அந்த தலைப்பகுதி இந்த மாதிரி கிள்ளி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி வந்துடும் அந்த தலைப்பகுதி நம்ம எடுத்துரணும் அதோட அந்த குடலும் சேர்ந்து வரும் பாருங்க கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் குடல் அதே சேர்த்து இந்த மாதிரி எடுத்துருங்க நம்மளுடைய கருவாடு வந்து உள்ளே போய் கிளீனாக இருக்குது பாருங்கள் நல்லா அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை அலசிடுங்க எப்பவுமே நம்ம தண்ணி கழுவும் போது நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய கருவாடு வந்து க்ளீனாக நம்ம கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம எண்ணெய் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துறலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துரலாம் நாலு வெள்ளைப்பூடை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க சேர்த்துடலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டுக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் முழுசாக போடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆட்டினா நல்லெண்ணனால நமக்கு இப்படி நிறையா வருது வேறு ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் நம்மளுடைய வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கிருச்சு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாம் தக்காளியும் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே வந்து தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா தக்காளி வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கும்போது நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்ருக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூளை சேர்த்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழம்புக்கு எண்ணெய் வந்து நல்லா ஜாஸ்தியாக ஊற்றுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளிக்கரைசல் ஊற்றிடலாம் புளிக்கரைசலை சேர்த்து நல்ல இந்த மாதிரி தூரம் மிக்ஸ் கொடுத்துருங்க நமக்கு கருவாட்லேயே உப்பு இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு ஒரு தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி மீன் கருவாடை சேர்த்துடலாம் கருவாடை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கருவாடு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்மளோட கருவாடு வந்து நல்லா வந்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்ல சூடான சாதத்தில் இந்த சுட சுட இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த கிராமத்து ஸ்டைல் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்ப கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்